ஹாய் கைஸ், வணக்கம். தாம்பரம் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் 7 வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க தாம்பரம் ஸ்டேஷனோட ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ், அதாவது தாம்பரம் வேளச்சேரி ரோடு அமைஞ்சிருக்கிற அந்த சைடில் வர மெயின் என்ட்ரன்ஸ் தான் இது. ஏற்கனவே லாஸ்ட் அப்டேட் வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன், பிளாட்ஃபார்ம் 7 எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ வந்து நைட் டைம் வியூ தான் கவர் பண்ண முடிஞ்சுது, பட் இந்த வாட்டி டே டைம் வியூவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக வந்து தாம்பரம் ஸ்டேஷனில் யார்டு ரீமாடலிங் ஒர்க் நடக்கும் போது பிளாட்ஃபார்ம் 7 பக்கத்தில் இருந்தால் பழைய ட்ராக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 அடி தள்ளி புது ட்ராக் வந்து போட்டிருந்தாங்க. இப்போது ஏற்கனவே அமைஞ்ச அந்த பழைய ட்ராக் இருந்த இடத்துல தான் மண்ணெலாம் நிரப்பி பிளாட்ஃபார்மை வந்து அகலப்படுத்தியிருக்காங்க. மெயினாக எதனாலனா, இந்த பிளாட்ஃபார்ம் 7-8 தான் சென்னை எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் தமிழ்நாடு போகிற நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் போகும். அதனால் எப்போவுமே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் நைட் டைமில், எஸ்பெஷலி சாயங்காலம் 5 நைட்டு 11 இருக்கும். இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்மோட சைஸ் அதாவது அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அகலப்படுத்தியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அகலப்படுத்துகிற வேலைகள் முடிஞ்ச பிறகு பேசஞ்சர்ஸ் நடந்து போகிறதுக்கான இட வசதி அதிகமாக கிடைக்கும். முக்கியமாக பேட்டரி கார் வந்து ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அகலப்படுத்துகிற வேலைகள் நடக்கிறதுனால இப்போதைக்கு டெம்பரரியாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் ஆப்ரேட் பண்ணல. இப்போ நீங்கள் பார்க்கலாம், வெறும் கூட்ஸ் ட்ரெயின் மட்டும் தான் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 வந்து இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக இந்த பிளாட்ஃபார்ம் 7 எக்ஸ்டென்ஷன் ஒர்க், அதாவது அந்த அகலப்படுத்துகிற வேலைகளில் மண்ணெல்லாம் நிரப்பிட்டாங்க. அடுத்த கட்டமாக காங்க்ரீட் ஃப்ளோரிங் அமைக்கிற வேலைகள் வந்து பண்ணணும். பிளாட்ஃபார்ம் ஷெல்டர், வாட்டர் டேப் ஃபெசிலிட்டி, பேசஞ்சர்ஸ் உட்காரத்துக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லைட் இன்ஸ்டலேஷன், ஸோ இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக அந்த காங்க்ரீட் ஃப்ளோரிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் ஒர்க்கும் தொடங்கிடுவாங்க. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பழையபடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 ட்ரெயின் சர்வீஸ் வந்து தொடங்கிடுவாங்க. இந்த வேலைகள் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக தாம்பரத்தில் புது ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் அமைக்கிற அந்த பணிகளை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான பேஸ்மெண்ட் ஸ்டீல் பில்லர் அமைக்கிற அந்த பணிகளை வந்து பிளாட்ஃபார்ம் 1-10 வரைக்கும் அந்த ஸ்டீல் பில்லர் அமைக்கிற பணிகளை வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக அதுக்கு மேலே ஸ்டீல் கடர் அமைக்கிற பணிகள் இன்னும் தொடங்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம் 7 எக்ஸ்டென்ஷன் ஒர்க் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டீல் கடர் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். புதுசாக அமைக்கப்படுற இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2 இருக்கிற ஸ்டீல் பில்லர் பக்கத்தில் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி அமைப்பதற்கான அந்த ஆரம்ப கட்ட வேலை வந்து தொடங்கியிருக்காங்க. பட் இன்னும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் வர அந்த 5, 6, 7, 8, 9, 10 அந்த வேலைகள் இன்னும் தொடங்கலை. ஓப் அது வந்து அடுத்த கட்டமாக தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஒன்ஸ் இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் வந்து முடிஞ்சதுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணி வரவங்க டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரக்ஷன் எண்டு வரைக்கும் நடந்து வந்து தான் ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் வந்து ஏற வேண்டியதாக இருக்குது. அதுவும் மெயினாக இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் அமைஞ்சிருக்க பிளாட்ஃபார்மில் இன்னும் எஸ்கலேட்டரோ இல்லை லிஃப்ட் ஃபெசிலிட்டியோ அமைக்கலை. புதுசாக அமைக்கப்படுற இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் வந்து பிளாட்ஃபார்மோட மிடிலில் இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பிளாட்ஃபார்மோட எண்டு வரைக்கும் நடந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. ஹோப் இந்த புதுசாக அமைக்கப்படுற ஃபுட்ஓவர் பிரிட்ஜில் லிஃப்ட்டு இல்லைனா எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக அமைப்பாங்க தான் எதிர்பார்க்குறேன். அப்படி அமைச்சா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம், அந்த மண்ணெலாம் நிரப்புற வேலைகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்த கட்டமாக காங்க்ரீட் ஃப்ளோரிங் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கணும். ரீசெண்டாக ஈஸ்ட் தாம்பரம் வழியாக ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் தாம்பரம் ஸ்டேஷனோட பிட்லைனோட வியூ வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல பிட்லைனுக்கு எலக்ட்ரிக் போல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ அநேகமாக எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் தாம்பரத்துலேருந்து வந்தே பாரத் ட்ரெயின்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வசதிகள் வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை அதை அப்படி அமைச்சாங்கன்னா தாம்பரத்துலேருந்து வந்தே பாரத் ட்ரெயினும் ஆப்ரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வந்தே மெட்ரோ ட்ரெயினை வந்து தொடங்கியிருக்காங்க, குஜராத்தில் வந்து தொடங்கினாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக். ஸோ இன்கேஸ் தாம்பரத்தில் தொடங்கினாங்கன்னா தாம்பரம் டு திருவண்ணாமலை, தாம்பரம் டு புதுச்சேரி இந்த
ரூட்டில் வந்தே மெட்ரோ ட்ரெயின் வந்து எதிர்பார்க்கலாம். கூடுதலாக தாம்பரம் டு மயிலாடுதுறை இல்லைன்னா தாம்பரம் டு நெய்வேலி அது வந்து தொடங்கணும். ஏன்னா அந்த கடலூர் போர்ட் விருத்தாச்சலம் செக்ஷனில் வர வடலூர் நெய்வேலிக்கு இது வரைக்கும் சென்னைக்கு கனெக்டிவிட்டியே கிடையாது. அந்த ரூட்லேயும் ஒரு ட்ரெயின் விட்டாங்கன்னா, இன்கேஸ் வந்தே மெட்ரோ இல்லை நார்மல் மெமு ட்ரெயினாவது தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், தாம்பரத்துலேருந்து திருச்சிக்கு வீக்கெண்டில் ஸ்பெஷல் மெமு ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அந்த ட்ரெயினையாவது விருத்தாச்சலத்துலேருந்து டைவெர்ட் பண்ணி நெய்வேலி வடலூர் கடலூர் போர்ட் விழுப்புரம் வழியாக தாம்பரத்துக்கு ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக சென்னையிலேருந்து வடலூரில் அமைஞ்சிருக்க வள்ளலார் கோயில் போகிறதுக்கும் நெய்வேலி போகிறதுக்கும் ஒரு டைரக்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி கிடைக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 17 அதாவது டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம், அந்த A2B ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வெயிட்டிங் ஹால் பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. பேசஞ்சர் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வெஸ்ட்டு தாம்பரத்துலேருந்து வரவங்க அந்த வெயிட்டிங் ஹால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் போன டைமில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8லேருந்து தாம்பரத்துலேருந்து சந்திராகாஞ்சி ஆப்ரேட் பண்ணுற ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல் அதாவது புதுசாக அமைக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் 10ல் தாம்பரம் நாகர்கோயில் அந்தோதய எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் சார்மினார் எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் நடக்கிற எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். ஒன்ஸ் இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த அப்டேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.